நெஞ்சே அலுகுலவன் நெஞ்சாந்த வணக்கங்கள். லைஃப் ரொம்பவே ஈஸிங்க. நம்ம தான் லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு தன்னை ரொம்ப புத்திசாலியா நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மனுஷனை பாத்தீங்கன்னா, தன்னுடைய வீட்டை கட்டுறதுக்கே சராசரியா 30 வருஷம் எடுத்துப்பானா. இன்னும் சிலருக்கு சொந்த வீடுங்கிறதே ஒரு பெரிய கனவாகவே முடிஞ்சு போயிடுது. ஆனா பறவைகள் எடுத்துக்கோங்க, தன்னுடைய கூட்டை கட்டுறதுக்கு வெறும் 2 நாள் தான் எடுத்துக்குமா. எலி ஒரு நாள் நைட்ல தன்னுடைய இடத்தை தீர்மானிச்சிருமா. இத நான் சொல்லுங்க, தாய்லாந்து நாட்டை சேர்ந்த வெற்றிகரமான விவசாயி மிஸ்டர் ஜான் ஜாண்டா என்பவர் தான். மிஸ்டர் ஜான் ஜாண்டாவை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி, இதே மாதிரியான இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் மற்றும் லவ் ஸ்டோரிஸ் 90s கிட் ஸ்டோரிஸ்ங்கிற சீரீஸ்ல நம்ம நெஞ்சையில யூடியூப் சேனல்லையும் நெஞ்சையில கூகுள் பாட்காஸ்ட் ஆப்லையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். சோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்க நோட்டிபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம 90s கிட் ஸ்டோரிஸோடைய முதல் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஜான். இவரை பத்தி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. ஏன்னா இவர் ஒன்னும் பெரிய பிசினஸ் மேன் கிடையாது, பிலிம் ஸ்டார் கிடையாது, டாப் 10 பணக்காரர்கள் பட்டியல்ல இவர் பேரும் கிடையாது. அப்படின்னா யார் இவரு? லைஃப் ரொம்ப ஈஸிடா, ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நிறைய பேருடைய லைஃபுக்கு டார்ச் அடிச்ச, வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி பெற்ற தாய்லாண்டை சேர்ந்த விவசாயி தான் ஜான் ஜாண்டாய். உலகம் முழுவதுமே ஃபார்மர்ஸ் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா இவருக்கு 20 வீடு இருக்கு, பல ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு, 1000 கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்படி பிசினஸ் மேனே பொறாமப்படுற அளவுக்கு வளர்ந்திருந்தாலும் இவருடைய இளமை வாழ்க்கை அவ்வளவு எளிதானதாக இல்லை. குடும்ப கஷ்டத்தினாலையும் பணக்காரனாகுங்கிற ஆசையினாலையும் தன்னுடைய கிராமத்தை விட்டு சிட்டியை நோக்கி போற நம்மள மாதிரி பல இளைஞர்கள்ல அவரும் ஒண்ணு. இவர் யாசத்தாங்கிற தன்னுடைய கிராமத்தை விட்டுட்டு தாய்லாந்துடைய கேபிட்டல் பேங்காக்கு வராரு. ஜானுக்கு பெரிய படிப்பெல்லாம் கிடையாது, சோ எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு டிகிரி படிக்கணுங்கிற ஆசையினாலையும் வீட்டுக்கு பணம் அனுப்பணுங்கிறதுனாலையும் பணம் சேமிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல கோவில்லையே தங்கி கோவில்ல கொடுக்குற சாப்பாட்டையே சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு ஜான். இதே மாதிரி 7 வருஷம் தொடர்ச்சியா போகுது. ஆனாலும் ஜான் வாழ்க்கையில பசியும் பட்டினியும் தவிர பணக்காரனாகணுங்கிற ஆசை நிறைவேறவே இல்லை. சோ ஜான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, வாழ்க்கையில தான் சந்தோஷமாவே இல்லையே, ஒரு தடவை கூட வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டதே இல்லையேன்னு. பேங்காக் தொடர்ந்து கஷ்டத்தை தானே கொடுக்குது, இங்க வந்து கொஞ்சம் கூட பணம் சேமிக்க முடியலன்னு தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிறாரு. நம்மளும் அடிக்கடி நம்மள இப்படி கேள்வி கேட்டுக்கணும், அப்பதான் நாம பண்றது சரியா தப்பான்னு நமக்கே புரிய வரும். இனிமே இங்க இருக்கிறத வேஸ்ட்னு தனக்கு தெரிஞ்ச விவசாயத்தையே பண்ணிக்கலான்னு சொந்த கிராமமான யாஷத்தானுக்கு திரும்பி வந்துடுறாரு. இனிமே நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் ராஜா, யாருமே இனி நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க, நாம நினைச்ச நேரத்துக்கு நம்ம வேலையை செஞ்சுக்கலான்னு சந்தோஷமா இருக்காரு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அந்த கிராமத்துல மற்ற விவசாயிகளை பாக்குறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க, 8 மணி நேரத்துக்கு மேல உழைக்கிறாங்க, ஆனாலும் யாருமே லைஃப்ல ஹாப்பியா இல்ல. யாரையும் பணக்காரனாக்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அப்ப அவர் யோசிச்சதுதான் செல்ஃப் ரிலையண்ட்ங்கிறது, அதாவது தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி பண்ணிக்கிறது. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒண்ணுதான் 50 வகையான காய்கறிகளையும் பழங்களையும் 5-5 செடிகளா வளர்க்க ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாம ஆர்கானிக் முறைப்படி. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி அவர் சொல்லும் பொழுது, டெய்லி 15 நிமிஷம் தான் செடிகளை பராமரிக்க செலவிடுவேன், மற்ற நேரங்கள் எல்லாமே ஃப்ரீ டைம் தான், நான் ஆசைப்பட்டதையும் என்னுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிப்பேன்னு சந்தோஷமா சொல்றாரு. அடுத்த 3 மாசத்துல இந்த செடிகளும் அறுவடைக்கு தயாராகுது. இவங்க குடும்பத்துக்கு தேவையான மொத்த காய்கறிகளும் பழங்களும் இவங்களுக்கு இங்கேயே கிடைக்க ஆரம்பிக்குது. தன் தேவைக்கு அதிகமா இருக்கிற மொத்த காய்கறிகளை அவங்க லோக்கல் மார்க்கெட்ல வித்துறாரு. இதனால தொடர்ந்து தினமும் அவருக்கு ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கு. மத்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் சக்சஸ் ஆகுது. இதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சின்னு, இதுதான் இனி என்னுடைய பாதையா இருக்க போதுன்னு நிறைய புதுமையான விஷயங்களை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. தன்னுடைய அடுத்த கனவான ஒரு சொந்த வீடை நோக்கி போறாரு. அடுத்த 4 வருஷத்துல தனக்கு தேவையான மொத்த தொகையுமே சேர்த்துறாரு. மிஸ்டர் ஜானுடைய வாழ்க்கை முறைப்படி தனக்கு தேவையான எல்லாத்தையும் தானே உற்பத்தி பண்ணணுங்கிறதுனால வீட்டையும் தானே கட்டணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய US ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அடோப் ஹவுஸ்ங்கிற முறையை பத்தி கேள்விப்படுறாரு. அடோப் ஹவுஸ்ங்கிறது களிமண்ணால வீடு கட்டும் முறை. அடுத்த 6 மாசத்துல இந்த அடோப் ஹவுஸ் முறைப்படி வீடு கட்டுறது எப்படின்னு கத்துக்கிட்டு சியாங்மைங்கிற இடத்துல மலை அடிவாரத்துல ஒரு சின்ன வீடையும் கட்டி முடிச்சிருக்காரு. எல்லாரையும் மாறி மானம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி வாழ்ந்திருந்தா இந்த மாதிரி வீடு கட்டி அந்த கடன் அடைக்க 30 வருஷம் ஆகியிருக்கும். இப்ப என் வாழ்க்கையில 29 வருஷம் 6 மாசம் மிச்சம், என் வாழ்க்கையில நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன்.
கொஞ்ச நாள்ல இவரை பத்தி இவருடைய வாழ்க்கை முறை பத்தி நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவரை பார்க்க நிறைய பேர் இவர் இடத்துக்கே வராங்க. தாய்லாந்துல இருந்து மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவரை பேசுறதுக்காகவும் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரவங்க இவருடைய வாழ்க்கை முறை பிடிச்சு போய் இவர் கூடவே அந்த அடோப் ஹவுஸ் முறைப்படி வீடு கட்டி வாழ்ந்துகிட்டும் இருக்காங்க. இது வரைக்கும் 20 குடும்பங்கள் இவர் இடத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யாரும் யாருக்கும் தலைவன் கிடையாது. எல்லோரும் சேர்ந்து ஒரே நேரத்துலதான் சாப்பிடுவாங்க. இவர்களுக்கு தேவையானது இவங்களே உற்பத்தி செஞ்சுப்பாங்க. முக்கியமா இவர்களுடைய குழந்தைகளுக்கு ஸ்கூலே கிடையாது. இவங்களே சிலபஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க, இவங்களே சொல்லி தருவாங்க. மிஸ்டர் ஜான் ஜாண்டாயினுடைய வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சந்தோஷமா வாழ்றதுக்கு நமக்கு பெருசா எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான லைஃப் தான், யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கிறது தான் சந்தோஷமா வாழ்றதுக்கான வழி. நீங்க எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கினாலும், விலை உயர்ந்த உடையை வாங்கினாலும், உங்கள் அறிவையோ செயல்பாட்டையோ உயர்த்துவதற்கு அது ஹெல்ப்பே பண்ணாது. சிம்பிளிசிட்டி இஸ் த கீ டு சக்சஸ். எவ்வளவு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, காலேஜஸ் வந்தாச்சு, நிறைய படிச்சவங்க இருக்காங்க, ஆனாலும் வாழ்க்கை கஷ்டமா தானே போயிட்டு இருக்கு, மேலும் மேலும் கஷ்டமா தானே மாறிட்டு இருக்கு. யாருக்காக இந்த வாழ்க்கையை கஷ்டமா மாத்திக்கிட்டு இருக்கோம்? மெட்டீரியலிஸ்டிக் ஹாப்பினஸை பின்தொடராதீங்க. அதெல்லாம் முழுமையான சந்தோஷமே கிடையாது. ரியலிஸ்டிக் ஹாப்பினஸ் தான் என்னைக்குமே நிரந்தர சந்தோஷம். இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் அவர் வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம கத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோல பிடிச்ச விஷயத்த கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெஞ்சு எழுக்குள்ளதன் நெஞ்சார்ந்த வணக்கங்கள்.